இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரி ஒருவர் எனது மூத்த சகோதரிக்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்தோம். அவளும் அவரது கணவரும் தாம்பத்திய வாழ்வில் ஈடுபடவே இல்லை. அவளது கணவருக்கு அதில் சிறிதும் நாட்டம் இல்லை. அவளது மாமியார் வீட்டார் என் சகோதரி மீது சந்தேகம் கொண்டதால் அவளும் அவள் கணவரும் மருத்துவ ஆலோசனை பெற்றார்கள். இருவரும் தாம்பத்திய உறவு கொள்ள முடியும் என மருத்துவர் கூறிவிட்டார். ஆனால் அவளது கணவரோ தாம்பத்திய உறவே இன்றி இறுதி வரை வாழலாம் என்று கூறுகிறார். எனது சகோதரியும் மனமுடைந்து எங்களுடைய வீட்டிற்கு திரும்பி வந்துவிட்டார். அவளது திருமணம் செல்லத்தக்க திருமணமா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே ஏற்படும் நிரந்தரமான கூட்டுறவு. இந்த உறவு தன் இயல்பிலேயே மகப்பேற்றுக்கென உள்ளது. மகப்பேறு என்பது மணமக்களின் பால் உறவால் நிகழுகின்றது. திருமணத்தை பற்றிய இந்த அடிப்படையான குறைந்த அளவு அறிவு கூட மணமக்களிடையே இல்லை என்றால் அவர்களின் திருமணம் செல்லுபடி ஆகாது. லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண் 1096 முதலாவது பிரிவு திருமண சம்மதம் இருக்க வேண்டுமென்றார். திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே உள்ள நிரந்தர ஓர் உறவு சமூகம் என்பதையும், அது பால் இயல்பு சார்ந்த ஓரளவு ஒத்துழைப்பால் மகப்பேற்றுக்காக அமைந்துள்ளது என்பதையும், திருமண ஒப்பந்தம் செய்யும் இரண்டு தரப்பினரும் குறைந்த அளவு அறியாதவர்கள் அல்ல என்பது அவசியமாகும் என்று கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இல்லற வாழ்வில் தாம்பத்திய உறவு மிகவும் முக்கியமானது. சட்ட எண் 1061 முதலாவது பிரிவு இதை தெளிவாக கூறுகிறது. திருமுழுக்கு பெற்றவர்களிடையே நிகழும் செல்லத்தக்க ஒரு திருமணம், அது தாம்பத்திய உறவால் முழுமை அடையாது இருந்தால் உறுதிப்படுத்தப்பட்ட திருமணம் மட்டுமே எனப்படுகிறது. தன் இயல்பிலேயே மகப்பேருக்கு தகுதியுள்ள தாம்பத்திய செயலை தம்பதியர் தங்களிடையே மனித முறையில் செய்திருந்தால் அந்த திருமணம் உறுதிப்படுத்தப்பட்ட மற்றும் முழுமை பெற்ற திருமணம் எனப்படுகிறது. இந்த செயலுக்கென திருமணம் தன் இயல்பிலேயே அமைந்துள்ளது. இதனால் தம்பதியே ஓர் உடல் ஆகின்றனர் என்று கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு சிலர் திருமணம் செய்து வாழ ஆசைப்படுவர். ஆனால் திருமண கடமைகளை, குறிப்பாக தாம்பத்திய உறவு கொள்வது, தனது துணைவர் அல்லது துணைவியின் நலத்தில் அக்கறை காட்டுவது போன்றவற்றை தவிர்த்து விடுவர். இப்படிப்பட்டவர்களது திருமணம் செல்லத்தக்க திருமணம் அன்று. ஒரு திருமணத்தை செல்லத்தகாத திருமணம் என்று அறிவிக்கும் திருமண வழக்கில் பால் உறவு கொள்ளும் ஆற்றலின்மையை என்பிக்க வேண்டும். அப்படி முடியவில்லை என்றாலும் மணமக்கள் தாம்பத்திய உறவு கொள்ளவில்லை என்பது என்பிக்கப்பட்டால் திருத்தந்தை திருமண கட்டை அவிழ்த்து மறுமணம் புரிய அனுமதி வழங்குவார். இதை பற்றி சட்ட எண்கள் 1141 மற்றும் 1142 கூறுகின்றன. ஆக தாம்பத்திய உறவு நிகழாது பிரிந்து போனவர்களின் திருமண கட்டை முறித்து வைக்க திருத்தந்தைக்கு அதிகாரம் உண்டு. எனவே இந்த வழக்கின் விசாரணை முடிந்து திருத்தந்தையின் முடிவுக்காக அனுப்பி வைக்கப்படும். மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.